ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெபேச்சா டைம்லைன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஞ்சஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி கேஜ் மேக்கிங் வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். அதோட கண்டினியூ தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் சொல்லி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன், எந்த மெஸ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி தெளிவான வீடியோவை போட்டிருக்கோம், மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உனி வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். வாங்க இப்போ வீடியோ உள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிஞ்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா குச்சி வந்து எப்படி வைக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோஸில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது வந்து என்ன மர குச்சி வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், அது போக வந்து பார்த்திங்கன்னா எப்படி வச்சு நம்ம வந்து ஃபுட் ஃபீடர் வாட்டர் ஃபீடில் செட் பண்ண முடியும். அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஃபிஞ்சஸை பொறுத்தளவுக்கு ஸ்டிக்கில் தான் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா சைஸ் ரொம்ப சின்னதாக வச்சுருவாங்க, அப்படி இருந்தாலும் ப்ராப்ளம், ரொம்ப பெருசாக இருந்தாலுமே ப்ராப்ளம் தான். நம்ம மினிமம் சைஸ் தான் வந்து அதுக்கு வந்து கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்கில் எந்த ஃபால்ட்டுமே வராது. ஃபஸ்ட்டு நம்ம போய் வந்து பார்த்திங்கன்னா குச்சி வந்து வெட்டிட்டு வந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக நம்ம வந்து சைஸ் வந்து கட் பண்ணிட்டோம், அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1.5 அடி வந்து பார்த்திங்கன்னா கேஜோட அகலம் வந்து வருது. அது ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இன்ச்சு மட்டும் வெளியே இருந்தால் போதும், அதுக்கு மேலே இருக்கவே தேவையில்லை. அந்த சைஸில் நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குச்சி எல்லாமே நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஊசியாக இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக அந்த மாதிரிலாம் இருக்குது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பாலிஷ் பண்ணுற மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சோம்னா நம்மளுக்கு எந்த அடிமையும் படக்கூடாது, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபிஞ்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா லெக்கில் ஏதாச்சும் பட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இந்த குச்சியில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீடிங்கே போகாது. குச்சியில் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரீடிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குச்சியில் தான் மோஸ்ட்லி எல்லா பேடுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். குச்சியில் தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கீழே வந்து பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கவே இருக்காது. குச்சியில் தான் ரொம்பவே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ப்ரீடிங்குமே பார்த்திங்கன்னா ஸ்டிக்கில் தான் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிக் வந்தனால குவாலிட்டியாக சூஸ் பண்ணிக்கிங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. இப்படி தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து கேஜில் வந்து ரெண்டு பக்கம் காமிச்சிருப்போம், ஒவ்வொரு இன்ச்சு வந்து வெளியே இருக்கிற மாதிரி நம்ம வந்து காமிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம குச்சியை வந்து பார்த்திங்கன்னா கத்தி வச்சு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊசியாக இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து சுத்தமாக சுரண்டி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிக் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. நம்ம கை வச்சு இழுத்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த உள்ளே வந்து வலிக்கிறதோ அந்த ரத்தமோ எதுவுமே வராது, நீட்டாக இருக்கும். நம்ம இப்படி வச்சு பார்த்தா மட்டும் இப்போ குச்சி வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணி பார்த்துடலாம். பார்ட் வந்து நம்ம வந்து இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு கார்னரில், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட் கார்னரில் தான் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கை வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீட்டர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி கேட் செட்டப் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல நம்ம வலை வந்து சொல்லியிருந்த ஏன் லூஸாக வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம பாட்டு கொண்டு போகிறதுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட் பண்ணங்காட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிட் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி டைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாட்டு வந்து உள்ளே கொண்டு போக முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலை வந்து கொஞ்சம் லூஸ் விட்ருக்கோம். நம்ம வேணுங்கும்போது எந்த கேஜுக்குள்ளே நம்ம கொண்டு போகணும் அதில் வந்து பாட்டு வந்து நம்ம லூஸ் பண்ணி உள்ளே கொண்டு போய்க்கலாம். இப்போ ஃபீடர் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம பிளான் பண்ணது இப்படி தான், இந்த வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபீடர் வாட்டர் ஃபீடர் ரெண்டுமே நம்ம இங்கே வச்சுருவோம். உள்ள தள்ளியும் கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கோட பொசிஷன் இப்படி இருக்கும்போது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது, அதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சென்டரில் வந்து வைக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஃபீடர் வச்சோம்னா நம்மளுக்கு எல்லா வேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபீடர்லேயே விழுகும். ஃபீடர் வந்து ரெகுலராக நம்ம வந்து கழுவிட்டே இருக்கணும். அதுபோக ஃபுட்டுலேயே விழுந்து நம்மளுக்கு வந்து ஃபிஞ்சஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை நீங்கள் வந்து ஸ்டிக்கு சென்டரில் இருக்குது, நம்ம இந்த கார்னரில் வச்சோம்னா உங்களுக்கு வந்து ஃபிஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை உள்ளே கொண்டு போகிறது கொஞ்சம் சிரமம் இருக்குது. அதே அந்த காரணம், அதாவது பின்னாடி கொண்டே வச்சோம்னா நம்மளுக்கு ஃபிஞ்சஸ் வந்து டக்குன்னு வெளியே வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வச்சிருக்க இந்த பொசிஷன் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பொசிஷனே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 குச்சியுமே நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கு வந்து எப்படி செட் பண்ணுறது, எந்த ஸ்டிக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம், ஃபீடர் வச்சு அதாவது ஸ்டிக்கு செட் பண்ணால் எப்படி வந்து ஃபீடர் வச்சால் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த பாட்டு வந்து எங்கே வாங்கினோம், எவ்வளோ ருபீஸ் வந்துச்சு, அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட் ப்ரீடிங்க்கு எப்படி வந்து பாட் செட் பண்ணால் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் ப்ரீடிங் போகும், அதை பற்றியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஃபார்மோட சேல் போஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃபைனலாக இந்த வீடியோட எண்டிங் கொண்டு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. புதுசாக யாராச்சும் ஃபிஞ்சஸ் யாராச்சும் செட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விட்ருங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.